ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரித்திக் ஃப்ரம் வெட்டி பிளாக்ல இருந்து. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு ஸோ 2-3 டேஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் வந்து உங்களுக்கு வந்து ஒன் ப்ளஸ் நோடு வந்து எப்படிலாம் இருக்கும், ஸோ அதோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன, அதோட ரூமர்ஸ் என்ன, அது எப்போ லான்ச் ஆக போகுது அப்படின்ற ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தாரு. ஸோ அது இன்னும் நீங்கள் யாரும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதையும் இப்போ செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த ஒன் ப்ளஸ் வந்து இப்போ லான்ச் ஆயிருச்சு. ஸோ 21 லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அது வந்து லான்ச் ஆயிருச்சு. ஸோ அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குது, ஒன் ப்ளஸ் லான்ச் ஆயிடுச்சு பட் ஆனால் இன்னும் சேலுக்கு வரல. என்னடா சொல்கிறீங்க, லான்ச் ஆயிடுச்சு பட் ஆனால் சேலுக்கு வரலன்னு சொல்கிறீங்க, என்னடா இது அப்படின்னா. ஸோ இப்போ வந்து அது எப்படின்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகுற முன்னே டீசர் விடுறாங்களா அதே மாதிரி தான். ஸோ படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க, அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீசர் விடுவாங்களா அதே மாதிரி தான். ஸோ செல்லு வந்து லான்ச் ஆயிடுச்சு, அதுக்கு முன்னாடி வந்து ஆனால் இன்னும் சேலுக்கு வரல. அதுக்கு முன்னாடி வந்து சின்னதாக வந்து அதோட உள்ள ஸ்பெசிஃபிகேஷனில் என்ன இருக்குது, அதோட என்னென்ன வேரியண்ட் இருக்குது அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னென்ன வேரியண்ட்டு, உள்ள என்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது, ஸோ ஃபோன் எப்படியெல்லாம் இருக்குது, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்சுக்கு இருக்கா, அதோட ப்ரைஸ் என்ன, நம்ம என்னெல்லாம் என்னென்ன என்ன ரூமர்ஸ் வந்துருக்கா, அது அந்த ரூமர்ஸில் எதெல்லாம் உண்மை எதெல்லாம் பொய், அப்புறம் ஃபோன் என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் இருக்குது, ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இந்த ஒன் ப்ளஸ் நோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ரூமர்ஸ் வந்தது, அதில் வந்து நம்ம ஒரு சில ரூமர்ஸ் வந்து சொன்ன மாதிரியே இந்த மாதிரி தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரியே வந்து அப்படி தான் வந்திருக்கு. பார்த்திங்கன்னா 4 கேம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஃப்ரண்ட்டில் வந்து டியூவல் கேம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து இதோட ப்ராசஸர் பார்த்திங்கன்னா குவால்காம் ஸ்னாப் ட்ராகன் 765 5G தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சொன்ன ஒரு சில இதுபடி அது அப்படியே தான் வந்திருக்கு, எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஸோ அந்த கேமரா வந்து என்னென்ன எம்பி, தென் இதோட வேரியண்ட் என்ன, இது என்னென்ன கலர்ஸில் இருக்குது, தென் உள்ள சிபியோட ஸ்பீட் என்ன அப்படின்றத பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு இதோட கேமரா பற்றி பார்த்துடலாம். கேமரா பார்த்திங்கன்னா பேக்கில் வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி வந்து 4 கேமரா கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா ஸோ 8MP வைட் ஆங்கிள், 190° வைட் ஆங்கிள் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது என்ன பார்த்திங்கன்னா 48MP மெயின் கேமரா. சோனியில் வந்து ஒரு சில கேமரா யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அந்த கேமரா தான் கொடுத்துருக்காங்க, சோனி கேமரா கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா 5MP வந்து டெப்த் கேம் கொடுத்துருக்காங்க, அப்புறம் 2MP பார்த்திங்கன்னா மேக்ரோவை கொடுத்துருக்காங்க. ஸோ 2MPன்றது கொஞ்சம் கம்மியே சொல்லலாம், மேக்ஸிமம் ஒரு 5MP அது கொடுத்துருக்கலாம். ஸோ இந்த ரேஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5MP கொடுத்துருக்கலான்னு நான் சொல்லுவேன். இதுக்கு இதே சாம்சங்லலாம் பார்த்தீங்கன்னா 16-20 அந்த பட்ஜெட்டுக்கே வந்து உங்களுக்கு 5MP மேக்ரோ கேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியே நான் சொல்லுவேன். தென் ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து டியூவல் கேம் கொடுத்துருக்காங்க, 32MP ரெண்டுமே வந்து 32MP வித் 4K ரெக்கார்டிங்கோடு கொடுத்துருக்காங்க. 60 FPS வீடியோ எடுக்கலாம், 60 FPS உண்மையுமே சூப்பராகவே இருக்கும். ஸோ ஒரு செகண்டுக்கு 60 FPS வந்து ரீட் ஆகும், ஸோ அதுதான் வந்து 60 FPS. ஸோ உண்மையுமே வந்து ஒரு வேறு லெவலாக இருக்கும். நீங்கள் வந்து பேக்கில் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கும்போது சரி வேறு லெவலாக இருக்கும்னே சொல்லலாம். தென் இந்த ஃபோனோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா அமோலட் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பார்த்தீங்கன்னா வந்து கர்வ் வெஜ்ஜில் தான் வருது, ஸோ பாக்ஸ் மாதிரி இல்லாமல் கர்வ் வெஜ் யூ டிஸ்பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூ டிஸ்பிளேயில் தான் வருது. ஸோ டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 90Hz வருது. தென் இதோட ஓஎஸ் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஓஎஸில் தான் வருது. அது பார்த்தீங்கன்னா ஓஎஸ்ன்றது ஆண்ட்ராய்டு மட்டும் இல்லை, அவங்க வந்து ஆண்ட்ராய்டு வந்து கொஞ்சம் ஒரு மாடிஃபிகேஷன் பண்ணி ஆக்சிஜன் ஓஎஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் 10.5 தான் வந்து இந்த மொபைல் வந்து லான்ச் ஆகுது. ஸோ அந்த ஓஎஸ் பார்த்திங்கன்னா உண்மையுமே ஒரு நல்ல ஓஎஸ், ஒரு வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நார்மலாக நம்ம எப்போவுமே நம்ம ஒரு சில ஃபோன்லலாம் பார்த்திங்கன்னா வெறும் ஆண்ட்ராய்டோட ஓஎஸ் மட்டும் அப்படியே கொடுத்துருப்பாங்க, இவங்க வந்து கொஞ்சம் ஒரு சில மாடிஃபிகேஷன்லாம் பண்ணி ஸோ அது வந்து ஆக்சிஜன் ஓஎஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சிஜன் அது பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் 10.5 அதில் வந்து வருது, அந்த ஒரு அப்டேட்டில் தான் வருது. ஸோ இந்த ஃபோனோட கேமரா பற்றி சொல்லியிருந்தேன். ஒரு நீங்கள் வந்து ஆக்சுவலாக ஒரு மொபைல் ஃபோட்டோகிராஃபராக இருந்தீங்க, எங்கள்கிட்ட வந்து டிஎஸ்எல்ஆர் கிடையாது, நான் வந்து மொபைல்லே வந்து நிறைய நல்ல ஃபோட்டோஸ் எடுப்பேன், எனக்கு வந்து மொபைலில் ஃபோட்டோகிராஃபி எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த ஃபோன் வாங்கலாம் அப்படின்னே சொல்லுவேன். ஒரு சூப்பரான ஃபோன். ஸோ ஆப்பிளுக்கு அடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சில நாள் ஆப்பிள் வாங்க முடியாது டியூ டு அந்த பட்ஜெட் காரணமாக வந்து ஆப்பிள் வாங்க முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன்றுமே இந்த அளவுக்கு வந்து கேமரா கொடுத்துருக்காங்க. என்ன கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் ஆனால் வந்து கேமராவோட குவாலிட்டி வந்து வேறு மாதிரி இருக்கும். எம்பி மட்டும் தான் கம்மியாக கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் கேமராவோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உண்மையுமே ஒரு வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு மொபைல் ஃபோட்டோகிராஃபர், நீங்கள் வந்து மொபைலில் வந்து நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கணும், நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பீங்க, நீங்கள் வந்து மொபைல்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ஃபோட்டோஸ் எடுப்பீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து இந்த மொபைல் எடுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு மொபைல் ஃபோட்டோகிராஃபி பற்றி உங்களுக்கு தெரியணும். ஸோ மொபைல் ஃபோட்டோகிராஃபினா என்ன, அதில் என்னென்ன செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம அதுக்கும் வந்து நம்ம ஒரு வீடியோஸ் வந்து நான் போட்டிருக்கோம், மேலே ஐ கார்டில் நான் கொடுத்துருக்கேன், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கா, அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மொபைல் ஃபோட்டோகிராஃபியோட டிப்ஸும் ஒரு சில சொல்லியிருப்போம், எப்படியெல்லாம் என்னென்ன செட்டிங் வச்சா எந்த மாதிரி எடுக்கலாம், இந்த மொபைல் ஃபோட்டோகிராஃபிக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்றது நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா மேலே நான் ஐ கார்டில் நான் கொடுத்துருக்கேன், ஸோ அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஒரு மொபைல் ஃபோட்டோகிராஃபர்ஸ்க்கு வந்து உண்மையுமே அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் அதே மாதிரி தான் ஃப்ரண்ட் கேமராலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4K ரெக்கார்டிங் எடுக்கிறது வந்து உண்மையுமே ரொம்ப ஒரு வேறு லெவலாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் ஒரு டிராவலராக இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள்
ஃபோனை நீங்கள் வந்து இப்படியே வச்சுட்டு தான் நீங்கள் வந்து வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு சில இடத்துல எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வீடியோ செல்ஃபி வீடியோ தான் வந்து நிறைய இடத்துல எடுக்கிற மாதிரி இருக்கும். ட்ராவலர்ஸாக இருக்கட்டும், இந்த பைக்கர்ஸாக இருக்கட்டும், நிறைய இடத்துக்கு இல்லை ஒரு விளாகர்ஸாக இருக்கட்டும். ஸோ யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்க, விளாக் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபோனை வந்து இப்படி ஃப்ரண்ட்டில் தான் வச்சு எடுக்கிற மாதிரி இருக்கும். அது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு சில ஃபோன்லலாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கேமராவோட இது இருக்காது. இதில் பார்த்தீங்கன்னா 4K ரெக்கார்டிங் கொடுத்துருக்காங்க. உண்மையுமே அது வந்து உண்மையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எப்போவுமே நீங்கள் ஃபோன் எடுக்கும்போது புதுசாக ஒரு ஃபோன் லான்ச் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் அதை போய் உடனே வந்து அதை எடுத்துட வேண்டாம். ஒரு 1 month போகட்டும், அது போயிட்டு அதோடய ரிவ்யூ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். முதல்ல அந்த ஃபோனோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பாருங்கள், அந்த ஃபோனில் உள்ள என்ன செட்டிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு பாருங்கள். ஸோ பார்க்காம ஓகே ஃபோன் வந்துருச்சு நல்லாயிருக்கும் அப்படின்னு போய் எடுத்துட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இல்லாமல் ஃபோனும் வேறு மாதிரி இருக்கும். எப்போவுமே ஒரு ஃபோன் வந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். நீங்கள் என்னெல்லாம் யூஸ் பண்ணுவீங்கன்னு பாருங்கள். அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, உங்களோட கம்பேட்டபிளுக்கு வருதா, இல்லை உங்கள் பட்ஜெட்டில் இருக்கா அப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எப்போவுமே வந்து ஃபோன் எடுங்க. உடனே லான்ச் ஆன உடனே எப்போவுமே ஃபோன் போய் எடுக்காதீங்க. அதில் ரிவ்யூ பாருங்கள், அதை பற்றி விசாரிங்க, நல்லா கேளுங்க, அதுக்கப்புறம் எடுங்க. ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தனுக்கு வந்து அவன் வந்து 7 Pro வந்து எடுக்கணும் அப்படின்னு ஆசை, 1+7 Pro எடுக்கணும் அப்படின்றது வந்து ஆசை. அப்போ பார்த்தீங்கன்னா 1+7 Pro வந்த புதுசில் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஸோ அவனால் வந்து அப்போ எடுக்க முடியல. ஸோ அதுக்கப்புறம் 1+ வந்து 8 வந்துச்சு. 8 வந்தனே என்னாச்சுன்னா 7 Pro ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாகும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டாக ஒரு மாடல் வரும்போது ஸோ அதுக்கு முந்தினா இருக்கிற ஒரு மாடலோட ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் செய்யும். அப்போ பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் உங்கள் பட்ஜெட் ஏற்ற மாதிரியே வரும். ஸோ ரொம்ப குறையும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு 3K ஒரு 4K அப்படின்னு வந்து கம்மியாகும். ஸோ நீங்கள் அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபோன் நீங்கள் எடுக்கணும் அப்படி அந்த ஃபோன் நீங்கள் எடுக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஃபோன் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஸோ அதான் 8 வந்துருச்சு, நான் ஏன் மறுபடியும் 7 Pro போகணும், அது நான் அதுக்கு பேசாமல் நான் 8 எடுத்து அட்வான்ஸ்டுன்னு சொல்கிறீங்களே நான் அதுவே எடுத்துக்கலாமே அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். ஸோ அது ஒருத்தருக்கு வந்து அதோட ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அதோட பட்ஜெட் வந்து காம்பேக்டபுளாக இருக்காது, அந்த அவங்க பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்காது. ஸோ இப்போ 8 Pro பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஒரு 40-50 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு சிலருக்கு காம்பேக்டபுளாக இருக்காதுன்னே சொல்லலாம். ஸோ அதுதான் அதனால தான் நான் வந்து அது சொல்கிறதுக்கான காரணமே. ஸோ எப்போவுமே ஒரு மாடல் வந்துச்சுன்னா அதை பார்த்துட்டு அது ரிவ்யூ பார்த்துட்டு அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அப்புறம் எடுங்க. அது உங்களுக்கு பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கா, உங்களோட காம்பேக்டபுள் உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு பார்த்துட்டு எடுங்க. ஸோ அது பார்க்காம எப்போவுமே எடுக்காதீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 3 வேரியண்ட்டாக வருது. 6 GB 64 இன்டர்னல் வருது, அப்புறம் 8 GB 128 இன்டர்னல் வருது, தென் 12 GB 256 இன்டர்னல் வருது. 6 GB 64 பார்த்தீங்கன்னா செப்டம்பரில் தான் வந்து இல்லை சேலுக்கு வருது, இப்போதைக்கு வந்து சேலுக்கு வரல. இதோட ஸ்டார்டிங் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 24,999 தான். ஸோ இது வந்து அப்போ லான்ச் பண்ணுறாங்க. இதுதான் வந்து ஒரு மிட் ரேஞ்சுக்கான ஒரு மொபைல்னே சொல்லலாம். வந்து ஒரு அதிகமாக இல்லாமல் ஒரு 30 மேலேயும் இல்லாமல் 20 கம்மியாக இல்லாமல் ஒரு அழகாக கரெக்டாக ஒரு மிட் ரேஞ்சில் இருக்குது. ஸோ இதுதான் ஒரு மிட் ரேஞ்ச் மொபைல் அப்படினே சொல்லலாம். ஸோ 1+ வந்து இவங்க ஃபஸ்ட் டைமாக வந்து ஒரு மிட் ரேஞ்ச் மொபைல் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அது வந்து சொல்லிட்டாங்க இப்போது வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனால் வந்து லேட்டாக தான் வந்து சேலுக்கு வருது. ஸோ 8 GB 128 இந்த இன்டர்னல் பார்த்தீங்கன்னா இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 27,999 தான். இது பார்த்தீங்கன்னா எப்போ சேலுக்கு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 4 தான் வந்து சேலுக்கு வருது. அதே பார்த்தீங்கன்னா 12 GB 256 பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6 தான் வந்து லான்ச் ஆகுது. ஸோ கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 12 GB 256 அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 29,999 வருது. இது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6 தான் வந்து உங்களுக்கு லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு எதுவுமே லான்ச் ஆக போகிறதில்ல, எப்போவுமே ஆகஸ்ட் மந்தில் வந்து உங்களுக்கு ரெண்டு மொபைல் வந்து லான்ச் ஆகும், ஆகஸ்ட் 4 ஆகஸ்ட் 6. அப்புறம் வந்து செப்டம்பரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6 GB அண்ட் 64 இன்டர்னல் வந்து அப்போ தான் லான்ச் ஆக போகுது. அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மிட் ரேஞ்ச் மொபைல்னே சொல்லலாம், ஒரு 24,999. அது மட்டும்தான் கம்மியாக இருக்குது இந்த வந்த இந்த 3 வேரியண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அதுதான் கம்மியாக இருக்குது. ஸோ ஏன் ஸோ வந்து அப்போ தான் வந்து கஸ்டமர்ஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக வந்து எல்லாம் வாங்குவாங்க அப்படின்ற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்போ 6 GB 64 மட்டும் அப்போ லேட்டாக லான்ச் பண்ணுறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா எல்லோரும் நிறைய பேர் இப்போ மொபைல் வாங்கணும் அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் ஆசைப்பட்டுருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்து செப்டம்பர் மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டுருக்க மாட்டீங்க, இப்போவே ஃபோன் வந்துருச்சு இல்லை நம்ம சீக்கிரமாக எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டபான் போய் எடுத்துருவீங்க. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மிட் ரேஞ்ச் மொபைலை மட்டுமே வந்து செப்டம்பர் மாதம் வந்து லான்ச் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற ஒரு 27,000 28,000 இருக்கிற ஃபோன்ஸ் எல்லாம் வந்து இப்போவே இந்த அடுத்த நெக்ஸ்ட் மந்த்தே வந்து லான்ச் பண்ணுறாங்க. இஎம்ஐயில் எடுக்கிற மாதிரி நீங்கள் வந்து இஎம்ஐயில் எடுக்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா பேங்க்குமே வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக்கான பேங்க் மட்டும் இல்லை எல்லா பேங்க்குமே வந்து நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து இஎம்ஐயில் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து அந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், நோ காஸ்ட் இஎம்ஐ வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஃபஸ்ட்டு 6 மந்த்துக்கு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஸோ இஎம்ஐ வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஃபோன் லான்ச் ஆகி 6 மந்த்துக்குள்ளே நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நோ காஸ்ட் இஎம்ஐயில் தான் வரும். தென் அடுத்து இந்த ஃபோன் வந்து என்னென்ன கலரில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கிரே கலரில் இருக்குது, இன்னொன்று வந்து ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ அது ரெண்டே கலரில் தான் வந்து இந்த மொபைல் வந்து வருது, 2 கலர்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது.
ஸோ இன்றைக்கி நான் இந்த ஒன் ப்ளஸ் நோட பற்றி கொடுத்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் ப்ளஸ் வந்து ஒன் ப்ளஸ் நோடு வந்து அது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம முன்னாடியே வந்து ஒரு சில இது ரிசர்ச்செல்லாம் பண்ணி மொபைல் இப்படி தான் வரப்போகுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் வந்து வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு மிட் ரேஞ்ச் மொபைல் தான் வந்திருக்கு. அதே கேமரா, அதே ப்ராசஸர், நம்ம என்னெல்லாம் சொல்லியிருக்கோமோ அதே மாதிரி தான் வந்திருக்கு மொபைல். ஸோ இது வந்து யாரெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிட் ரேஞ்ச் யூஸ் பண்ணுறவங்க. ஸோ வந்து ஒரு 30, என்னோடய பட்ஜெட் வந்து ஒரு 30க்குள்ளே இருக்குது, என்னோடய பட்ஜெட் வந்து 30க்குள்ளே இருக்குது அப்படின்றவங்க வந்து கண்டிப்பாக அந்த மொபைல் எடுக்கலாம். ஸோ நான் வந்து எடுத்தால் ஒன் ப்ளஸ் தான் எடுப்பேன் அப்படின்றவங்களும் இந்த மொபைல் எடுக்கலாம். அப்புறம் என்னோடய பட்ஜெட் வந்து 30K குள்ளே வந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்களும் வந்து இந்த மொபைல் எடுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வ்ளாகராக இருக்கட்டும், இல்லை வீடியோ க்ரியேட்டராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் டிக்டாக் பண்ணுறவங்க யாராக வேணா இருக்கட்டும், ஸோ அவங்களும் வந்து இந்த மொபைல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் இதுக்கு முன்னாடி வீடியோ எதுவும் பார்க்கல அப்படின்னா மேலே வந்து ஐக்காலில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோட லிங்க்ஸ் வந்து நான் மேலே ஐக்காலில் கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா அதோட வீடியோஸோட லிங்க்ஸ் இருக்குது, நீங்கள் அதையும் போய் பார்க்கலாம். ஸோ அப்புறம் நீங்கள் எங்கிட்ட ஏதாவது சேட் பண்ணணும், எங்கிட்ட ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா என்னோட இன்ஸ்டா ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் செக் பண்ணி பாருங்கள். எப்போவுமே நீங்கள் வந்து ஒரு வீடியோ பார்க்கும்போது கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து நீங்கள் படித்து பாருங்கள். ஸோ ஏன்னா அவங்க வீடியோவில் சொல்லாதது கூட மேபி டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்க சொல்லியிருக்கலாம். ஸோ என் வீடியோன்ட்டு இல்லை, எந்த வீடியோவாக இருக்கட்டும் ஸோ டிஸ்கிரிப்ஷன் எப்போவுமே படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு அப்புறம் கீழே நீங்கள் அவங்க என்ன ஒரு டவுட் வந்தாலும் அது நீங்கள் அந்த வீடியோ போட்டவங்ககிட்ட வந்து சேட் பண்ணி கேட்கலாம். ஸோ நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிக்கோங்க. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரித்திக் வெட்டி ப்ளாகர் டாடா, டேக் கேர் அண்ட் பாய். அதே மாதிரி சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.